மாற்றத்திற்கான அதீத சக்தி கேடிவியின் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலின் இறுதிக்கட்டத்தின் போது இரு நபர்களை வைத்து முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வெள்ளைவேன் கடத்தல் விவகாரம் தொடர்பில் திட்டமிடப்பட்ட பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது. இந்த விவகாரத்தில் அரச மருந்தக கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் ரூமி முகமட் 20 லட்சம் பணம் கொடுத்துள்ளதாகவும் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் இருவர் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளனர். பொய்ச்சாட்சியத்திற்காக 30 லட்சம் பொருந்திய நிலையில் 20 லட்சம் முற்பணம் வழங்கியுள்ளதாகவும் கைதானோர் மேலும் தெரிவித்துள்ளனர்.